ஆட்டிடியூட்ஸ் அலோன் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆல்டிடியூட்ஸ்னா உயரம், நீங்கள் தொட வேண்டிய உயரங்களை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க, எந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, இதை வச்சு தான் உங்கள்கிட்ட எவ்வளோ வில் பவர் இருக்குது, இதை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே ஒழிய. இளமை என்பது, அருமை மாணவ செல்வங்களே, இளமை இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, மறுபடி கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், வகுப்பறையாகட்டும் விடுதியாகட்டும் எதுலேயும் சந்தோஷமாக இருங்கள். நான் அதுக்கு ரெண்டு கருத்து கிடையாது, எனக்கு அதுக்கு நான் எதிராக இல்லை. சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருங்கள், அதான் நான் சொன்னேன். வகுப்பு நடத்துகிறார் வாத்தியார். இப்போ நானே இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்க, நான் ஆங்கில ஆசிரியன், 34 வருஷம். எங்கள் பிரின்ஸிபல் அவருக்கு ரூமில் பொழுது போகலன்னா ரவுண்டு வந்துடுவார். எங்க பிரின்சிபலை சொன்னேன், தப்பா நினைக்கூடாது. எங்க காலேஜில் அவர் போர் அடிச்சதுன்னு வைங்க, ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பவர் போய் ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவர் ரவுண்டு வந்துடுவார். அவர் ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வெளியே வந்தால் இங்கே சொல்லி கொடுத்துருக்குற ஆசிரியர்கள்லாம் சூடு ஏறும், அப்படியே ரவுண்டு வருவார். அது நான் என்ன பண்ணுவேன், எங்கள் காலேஜில் நான் 1970 வேலைக்கு சேர்ந்தபோது ஐயனார் ஜானகிமால் காலேஜில் இன்டீரியர் வில்லேஜஸ்லேருந்து தான் எங்களுக்கு ஃபீடிங். பக்கத்தில் இருக்கிற கம்மாப்பட்டி, நடுவப்பட்டி, பூரா பட்டி, பூரா சின்ன சின்ன கிராமமாக இருக்கும், அதுலேருந்து தான் எங்களுக்கு ஃபீடிங். பூரா சின்ன சின்ன பசங்களாக வந்து உட்காந்துருப்பான். அதில் பியூசி வேறு இருக்கும் அப்போது, ப்ரீ யூனிவர்சிட்டின்னு. இப்போ நீங்கள் ப்ளஸ் டூன்னு படிக்கிறீங்கள, அதுதான் அப்போ பியூசி. அப்போ பியூசி வேறு இருக்கும், ஃபஸ்ட் இயர் இருக்கும். ஷேக்ஸ்பியர்லாம் வேறு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷுக்கு, பார்ட் 2 இங்கிலீஷுக்கு ஷேக்ஸ்பியர், ரெண்டு நாடகம், ஒரு காமெடி ஒரு ட்ராஜடி. அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜே பேசிக்காக இருக்காது. அவனும் ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருப்பான். அவனுக்கு எப்படி ஷேக்ஸ்பியரை சொல்லி கொடுக்குறது, கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷுமா அப்படி தட்டு தட்டு மாதிரி மெதுவாக சொல்லி கொடுத்தா. இவர் எங்கள் பிரின்ஸிபல் ரவுண்டு வந்துட்டு ப்ரொஃபஸர் ராமச்சந்திரனை போய் கூப்பிட்டு வந்துட்டார். நான் போனேன், சார் மே ஐ கம் இன் சார், எஸ் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ப்ரொஃபஸர், whenever I come around the college, எனக்கு என்ன தோணுது, why do you come around the college, எனக்கு அப்போ தோணுது, whenever I come around the college, I have watched your classes. Your classes should be conducted only in English because they are English classes. Do you know that? English professor ட்ட கேட்குற கேள்வி, do you know that? Yes sir. Anna, but most of the time you are talking only in Tamil. அது என்ன கொடுமைனா, என் துரதிருஷ்டம் என்னன்னா, அவர் கரெக்டாக என் ரூமை கிராஸ் பண்ணலாம் நான் தமிழில் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன், அப்புறம் இங்கிலீஷில் பேசல, அவர் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து தமிழ்லேயே பேசுகிற, இங்கிலீஷ் கிளாஸை இங்கிலீஷில் தான் சார், பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க சார், த்ரூ அவுட் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இங்கிலீஷ்லேயே நான் பொழந்து கட்டினேன்னா அவன் கஷ்டப்படுவான் சார். அதனால் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் மிக்சர் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், நோ நத்திங் டூயிங், this is my rule, english classes should be conducted only in english. Sir velangama pona paravalla, you carry on abindar. Ipo na enna pandrathu, adutha naal poiten shakespeare bsc second year chemistry physics rendu perum combined class. Okay my dear, appo basanga mattum dhaan. நான் 73 வேலை பார்த்து 2004 ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பசங்க மட்டும்தான், 2004 ரிட்டையர் ஆனே 2005 கோ எஜுகேஷன். இல்லைங்களா, 2005 கோ எஜுகேஷன். நான் ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க, பேச கூப்பிட்டுருந்தாங்க, போனேன் பிரின்சிபல்கிட்ட கேட்டேன், எப்படி சார் கோ எஜுகேஷன் ஆன பிறகு எப்படி சார் காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு. கோ எஜுகேஷன் வந்த பிறகு எஜுகேஷன் இல்லை சார்னார். அது ஏதாவது ஒன்று தானே சார் இருக்க முடியும், ஒன்றும் கோ எஜுகேஷன் இருக்கணும், இல்லைன்னா எஜுகேஷன் இருக்கணும். கோ எஜுகேஷன் வந்த பிறகு எஜுகேஷன், நீங்கள் இருக்கலாம் எஜுகேஷன் இருந்து சார்னார். எஜுகேஷன் இருந்ததா நம்புன காலத்தில் நடந்ததை இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன்
இருந்ததா நம்புன காலத்தில் நடந்தது. இப்போ இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லிட்டார். ஓகே மை டியர் பாய்ஸ், நவ் ஐ ஆம் கோயிங் டு டேக் மச் ஹெட் அபவுட் நத்திங் ரிட்டன் பை ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் ட்ராமாட்டிஸ்ட் பை நேம் ஷேக்ஸ்பியர். ஐ ஹோப் யூ நோ சம்திங் அபவுட் ஷேக்ஸ்பியர். Shakespeare is one of the well renowned dramatists in the world. If I remember correctly, he has written 37 plays. Some of his plays are comedies and some of his plays are tragedies. Tragedies make us weep and comedies make us laugh. But my dear boys, you will be wonderstruck if you come to know that his tragedies which make us weep are more popular than the comedies which make us laugh, because his tragedies are cosmic but his comedies are mundane. Vaada alla pesittomnu thirupthi enakku. Vaada anjavathu bench la oru vaya pakkathula kona thadavi en kaadhula vilura alavukku sathama maapla ivanla velanguvana என் காதில் விழுற அளவுக்கு, அதாவது ஒளிவு மறைவு இல்லாத புள்ளையாண்டேன். நல்ல பைய, ஆனஸ்ட் ஃபெலோ. டேய் கெட் அப் சார், என்ன சொன்னேன் சார்? நீங்கள் விளங்க மாட்டீங்கன்னு சொன்னேன் சார். ஓ ஓப்பன் அவுட் ஸ்போக்கன், அவனை பாராட்டணும் சார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத பையன் சார். நீங்கள் விளங்க மாட்டீங்கன்னு சொன்னேன் சார். ஏன் ராஜா அப்படி சொன்னேன்? நான் என் பசங்கள்கிட்ட கோவப்பட, அந்த நான் பசங்கள்கிட்ட கோவமே படலை சர்வீஸில்ங்கிறத அந்த பொண்ணு எப்படியோ தெரிஞ்சு வச்சு தான் பொறுமையான ஆளுன்றுச்சு. பொறுமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கோவம் வந்ததுன்னா அவ்வளோதான். வீட்டில் மட்டும் கோவத்தை காட்ட மாட்டேன், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா ஆம்புலன்ஸில் போகிற சக்தி என்கிட்ட இல்லை. ஏன் ராஜா விளங்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சார்? எங்களுக்கு விளங்காமல் பேசின யாரும் இது வரைக்கும் விளங்குனது சார். லாஜிக்கலி கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு விளங்காமல் பேசுறது என்னுடைய நோக்கம் அல்ல. அவன் விளங்கணும், அவன் விளங்கிக்கணும். ரெண்டு வார்த்தை கவனிங்க, அவன் விளங்கணும் அவன் விளங்கிக்கணுங்கிறதா நோக்கம். இப்போ என்னோட கேள்வி, ஆசிரியர் நிலையிலேருந்து நான் பேசுகிறத விட்டுருங்க, மாணவர் நிலையிலிருந்து நீங்க யோசிங்க. நான் ஆங்கிலத்திலேயே பேசுறேன்னா, இவரை உன்னிப்பாக கவனித்து ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை யாருக்கு அதிகமாக இருக்க வேணும்? பேசுற ஆசிரியருக்கா, கேட்கிற மாணவர்களுக்கா? மாணவர்களுக்குலாம் இருக்கணும். எங்களுக்கு விளங்காம பேசுற எவனும் விளங்க மாட்டான்னா எப்படி? இப்ப நாங்களே சில நேரம் முதல் அவர்ல கேட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரியோ பண்ணி இப்போ முதல் அவர் பிளஸ் டூ முடிச்சுட்டு அப்போ பியூசி வந்திருக்கிறான். மை டியர் பாய்ஸ், டு யூ நோ அபவுட் வாய்ஸஸ் அப்படின்னு, அது கிராமர் கிளாஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தினேன். டு யூ நோ அபவுட் வாய்ஸஸ் அப்படின்னு, அவன் ஒரு பையன் நடத்தியான்ட்டான். நடத்து ராஜா, உன் சாம்ராஜ்யம் என்ன நடத்து அப்படின்ட்டான். Okay, I am very happy that you know something about voices. Now I write down a sentence on the blackboard. Okay, Rama killed Ravana. Elidite Ravi, will you please read the sentence on the blackboard? Rama killed Ravana. Now change the voice. Rama killed Ravana. Illa ivana thappunu sollava right nu sollava? தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ஸ்னா குரல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு கிராமரில் இருக்குது. மொதல் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை நான் சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லி கொடுக்காமலே சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்னா அவன் குரலை மாத்துறான். இப்போ தப்பு சொல்ல முடியுமா இவனை? இல்லை இவனை யார், இவனை யாரையாவது தண்டிக்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு, உங்களுக்காகத்தான் இவ்வளோன்னு சொல்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தால் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு அஸ்தியில் ஜுரம் வரும். ஏன்னா பிளாக் மார்க்கு வாத்தியார் மேலே எழுதிட்டு போயிடுவார். படார்னு உள்ளே வந்துட்டார் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், பசங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமான்னாரு வாத்தியார். கேளுங்க சார், கேளுங்க சார், பதில் சொல்லுவாங்களா?
இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் என் தலையெழுத்தை பொறுத்து சார், அவன் தலையெழுத்து இல்லை, என் தலையெழுத்தை பொறுத்து. கேளு, நீங்க கேளுங்க சார். ஓகே, இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், யாரு பதில் சொல்ல ஆசைப்படுறா? தபார்னு ஒரு பையன் எந்திரிக்கிறான், டக்குன்னு மின்னல் மாதிரி. ஒரு மந்த்லி டெஸ்ட்ல கூட அந்த பையன் உள்ள பாஸ் ஆனது இல்லை, பட்டாக்குன்னு எந்திரிச்சு நான் சொல்றேன் சாருங்கிறான். வாத்தியாருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கற்பனை விழிப்பா இருக்கு, ஒரு டெஸ்ட்லயும் பாஸ் ஆகாத பையன், வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா ஆஸ்க் மை ஃபாதர் சொல்ற பையன், அவன் வந்து எந்திரிச்சு நின்று நீ கேளியாங்கிறான். யார்கிட்ட? இன்ஸ்பெக்டர். நீ கேளிய கேளியா அப்படின்னா, அவரு கேட்கவா சார், கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சார், நம்ம எக்ஸாம் சிஸ்டத்தில் சாய்ஸ்னு ஒன்று இருக்கு, அதனால ஒரு சாய்ஸ் கொடுத்து கேளுங்க. இன்ஸ்பெக்டர், ஓகே, உன் விருப்பப்படியே சாய்ஸ் கொடுக்குறேன். ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்கவா, இல்லை ரெண்டு ஈஸி கொஸ்டின்ஸ் கேட்கவா? சொல்லு, உனக்கு உன் சாய்ஸுக்கே விடுறேன். ஒன் டிஃபிகல்ட் கொஸ்டின் ஆர் டூ ஈஸி கொஸ்டின்ஸ், எது சொல்லு? கஷ்டமான கேள்வியை கேளுங்க சார், அவனுக்கு ஈஸி கேள்விக்கே பதில் தெரியாது. இருக்கிறதுல கஷ்டமான கேள்வியை கேளுங்க சார் அப்படின்னா, ஓகே, மை டிஃபிகல்ட் க்வெஸ்சன் இஸ், யார் இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய பில்டப்போட, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன், உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் முதல் மக்கள், ஏவாள் தான் முதல் பெண்மணி. கார்டன் ஆஃப் ஈடன், அக்கார்டிங் டு த பைபிள், Garden of Eden was the birthplace of the first woman. இது வந்து இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கிற பதில், இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கிற பதில் இது. கஷ்டமான கேள்வி, முதல் உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள் அப்படின்னா, அவ சிரிச்சுட்ட, அப்போ முத பொம்பளை எங்க பிறந்தான்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை, நல்லா யோசி, இது எல்லாம் இப்ப நான் சொன்னதை பூரா மனசுல வச்சுங்க. முத பொம்பளை எங்கே பிறந்தானு உங்களுக்கு தெரியணும். ஏ, பதில் சொல்லப்பா. அது உலகத்தின் முதல் பெண்மணி மதுரை ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பிறந்தாள். இன்ஸ்பெக்டருக்கு வெறி பிடிச்சு போச்சு. நான்சென்ஸ், அரசினர் மருத்துவமனையில் முதல் பெண்மணி பிறந்தான்னு உனக்கு எப்படா நாயை தெரியும் அப்படின்னார் கோபத்தில். அவன் சொன்னான், இந்த விளையாட்டு என்கிட்ட வச்சுக்க கூடாது, என்ன டீலு நமக்குள்ள, என்ன டீலு நமக்குள்ள, என்ன சார் டீலு சார், என்ன டீல் சொல்லு, என்னடா டீலு சொல்லுங்க. ஒரு டிஃபிகல்ட் க்வெஸ்சன் இல்லைனா ரெண்டு ஈஸி க்வெஸ்சன் தானே டீலு? ஆமா. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன், ஒரு டிஃபிகல்ட் க்வெஸ்சன் கேட்டாச்சுல, கேட்டாச்சு. அரசினர் மருத்துவமனைன்னு பதில் சொல்லியாச்சுல, சொல்லியாச்சு. அவ அங்கதான் பிறந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன ரெண்டாவது கஷ்டமான கேள்வி? இப்ப இந்த இப்ப நான் சொன்ன பயலுவோ எவனாவது தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் ரெண்டு மூணு உதாரணம் சொன்னேன்ல, எல்லாருமே கரெக்ட், எவனுக்கு எதிர்காலம் கிடையாது, புரியுதா? இப்ப நான் சொன்ன, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் சொன்ன ஜோக்கு பூரா அவன் செஞ்சதெல்லாம் கரெக்ட். ஏன்னா ரெண்டாவது டிஃபிகல்ட் க்வெஸ்சன் கேட்டா எப்படி? வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் சொல்லி கொடுக்காமலே சேஞ்ச் த வாய்ஸ்னா எப்படி? சொர்க்கத்துக்கு போனோம்னா செத்து போனாதானே போக முடியும், கரெக்ட். ஆனா ஜென்மத்துக்கு அவனுக்கு எதிர்காலம் கிடையாது, புரியுதுங்களா? இதுதான் ஆட்டிடியூடுன்னு நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்க கல்லூரியினுடைய மோட்டோவே நான் பார்த்தேன், ஸ்டே அஹெட் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. Am I right? ஸ்டே அஹெட் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் தெரியுமா? கோ அஹெட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஸ்டே அஹெட் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோ அஹெட் அப்படின்னு சொன்னா முன்னாடி போ அப்படின்னு அர்த்தம். முன்னாடி போன்னு சொன்னா இன்னைக்கு முன்னாடி போறவன் நாளைக்கு பின்னாடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கோ அஹெட்னா. ஆனா ஸ்டே அஹெட்னு சொன்னீங்கன்னா நீ முன்னாடியே நில்லுன்னு அர்த்தம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ பின்னாடி வரக்கூடாது, ஸ்டே அஹெட், முன்னாடியே நில்.
அதுதான் மோட்டோ. கோ அஹெட்னு வைக்கல, ஸ்டே அஹெட். இன்னும் கூட தமிழ்ல சொல்றாங்க, குழந்தைகளே நீங்கள் முதலாவதாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா, முதன்மையானவர்களாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? என்ன கேட்டா நீங்கள் முதலாவது நிற்க வேண்டாம், முதன்மையானவர்களாக நின்று காட்டுங்கள். உங்களால் முடியும், யூ கேன் டூ இட். உங்களால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆப்டிமிசம், ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்வார்கள், யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஐ கியூ. உங்களுடைய அறிவாற்றலை விட என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். விளையாட்டுத்தனம் வேணும், விளையாட்டுத்தனம் விஷமத்தனமாக மாறக்கூடாது. விளையாட்டுத்தனம் வேணும். இந்த வயசில் விளையாடாட்டா வேற எந்த வயசில் விளையாடுறது? இப்ப நான் உங்களுக்கு சத்தம் போடாத அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு பாதி பேருக்கு என்ன தோணும், இவனுக்கு சத்தம் போட முடியாது அதனால நம்ம சத்தம் போடக்கூடாதா? அப்படி இல்லைங்க. விளையாட்டுத்தனம் என்பது விஷமத்தனமாக மாறுகிற போது அது உங்களுக்கும் ஆபத்து, கல்லூரிக்கும் பெயர் கெட்டு போகும், பெத்தவங்களுக்கும் மன வருத்தமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன ஃபுட்பாலில் நிற்கிறான் சார், நான் சிவகாசியிலேருந்து சாத்தூர் போய்கிட்டு இருக்கேன், பாதிக்கு பாதி சீட்டு ஃப்ரீயாக இருக்கு, ரெண்டு பசங்க ஃபுட்பாலில் நிற்கிறான். நான் தம்பி அது எப்போவுமே கொஞ்சம் இந்த 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சுன்னா அறிவுரை சொல்லணும்னு ஒரு அயோக்கியத்தனம் வரும். அந்த அயோக்கியத்தனை அன்னைக்கு எனக்கு வந்து தம்பி அப்படின்னா அண்ணா அப்படின்னாங்க. அதெல்லாம் உறவு முறையெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான். தம்பின்னு ஒன்று என்ன மாப்பிள்ளன்னு கேட்கல, அண்ணா உள்ளதான் நிறைய இடம் இருக்குல்லடா, சீட் இருக்குல்ல, வரலாம்ல அப்படின்னேன். சீட்டு தானே இருக்குது, வேறு என்ன இருக்குங்கிறான். அவன் என்ன எதிர்பார்க்குறானே தெரியல, சீட்டு தானே இருக்குது வேறு என்ன இருக்குன்னா, டேய் ஃபுட்பாலில் என்னன்னா ரிஸ்க் இல்லையாடா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை வச்சே நான் உங்களுக்கு ஒரு ஒரு வாசகம் உங்கள் வீட்டில் உங்கள் ஹாஸ்டல் ரூமில் எழுதி வச்சுக்கிற மாதிரி ஒரு வாசகம் சொல்கிறேன். வித்தவுட் டேக்கிங் ரிஸ்க் தேர் இஸ் நோ சக்ஸஸ், வித்தவுட் டேக்கிங் ரிஸ்க் தேர் இஸ் நோ சக்ஸஸ், பட் டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப். நல்லா ஞாபகம், டேக் ஏ ரிஸ்க் பட் டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப். அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான், சடார்னு ஒரு டேர்னிங்கில் திருப்பினான், கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அடிபட்டு சிராய்ச்சி ஹாஃப் கான்சியஸாக அன்கான்சியஸாக கிடக்கு, பாதி மயக்கத்தில் கிடக்குறான். அந்த பாதி மயக்கத்துலேயும் அந்த என்னை பஸ்ஸுக்குள்ளே வர சொன்னார் கருப்பாக கண்ணாடி போட்டு ஒரு சாரு, அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்கங்கிறான். உடனே நானும் கூட்டத்தை விலக்கிட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன அறிவுரையை கேட்காதனால விழுந்து அடிபட்டுட்டேன், இனிமேல் பெரியவங்க சொல்ல மதிப்பேன் சார்னு சொல்ல போகிறான் போல் இருக்குன்னு நம்பிக்கிட்டு கூட்டத்தை விலகிட்டு, தம்பி நான் தான் சொன்னடா ராஜா அப்படின்னு அவன் சொல்றான். தானுங்க இப்படி கையை வச்சுக்கிட்டான், 5 வருஷமா ஃபுட்பாலில் தான் போய்கிட்டு இருந்தேன், ஒரு நாள் கூட விழல மவனே, நீ வாய வச்ச என்ன பண்ணுவீங்க? இல்லை இது 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 விளையாட்டுத்தனமா விஷமத்தனமா? விளையாடலாம் சார். இன்னும் கூட உங்களுக்கு ஒரு வாசகம் சொல்லட்டா, இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ப்ளே ப்ளே இன் யுவர் லைஃப், இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ப்ளே யூ ப்ளே இன் யுவர் லைஃப், டோன்ட் ப்ளே வித் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் விளையாடு, எவ்வளவு வேணால் விளையாடு, ஆனால் வாழ்க்கையோடு விளையாடி விடாதே. வாழ்க்கையில் விளையாடுனா உடம்பு நல்லா இருக்குமையா, ஆரோக்கியமா இருக்குமையா? வாழ்க்கையோடு விளையாடுனா எப்படி, அது அதுக்கு பேர் சந்தோஷமா, அதுக்கு பேர் விளையாட்டு தரமா? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் பீரியடுங்க அது. எனக்கு வந்து எனக்கு ஹாஸ்டல் லைஃபை வாய்க்கல, எல்லா சாரும் சொன்னாங்க நான் 10 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன், 12 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன், எனக்கு ஹாஸ்டல் லைஃபே கிடைக்கலைங்க. ஏன்னா மதுரைக்குள்ளேயே இருந்தேன், பக்கத்துலேயே ஹைஸ்கூல் இருந்தது, பக்கத்துலேயே காலேஜ் தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது. எங்கள் அப்பாட்ட ஒரு சைக்கிள் கேட்டு வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஹாஸ்டல் லைஃப் வாய்க்கவே இல்லைங்க. நான் இன்னைக்கு மனம் திறந்து சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்று எனக்கு ஹாஸ்டல் லைஃப் கிடைக்காம போனது தான். விளையாட்டுக்கு உங்களுக்காக சொல்லலை, ஏன்னா அதை மாதிரி ஒரு சுகமான ஒரு காலகட்டம் வேறு எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. போட்டால்
அவன்கிட்ட கேட்காம எடுத்து போட்டு போயிட்டான்னு வைங்களேன். அண்ணன் டிஷர்ட் எடுத்து அவன் தம்பி கூட பிறந்த போய போட்டு வெளியே போயிட்டான்னு வைங்க, இவர் குளிச்சுட்டு அப்படின்னு கதவை திறப்பார். மா என்னடா ஏண்டா இப்படி கத்துற, ஒரு மெரூன் கலர் ஸ்ட்ரைப் டிஷர்ட் ஒன்று வச்சிருந்தேன் எங்கம்மா, அங்கே தானடா இருக்கும், உன் கபட்ல தான்டா இருக்கும். இல்லை நேத்து அயன் பண்ணி வச்சேன். இல்லை ஒருவேளை உன் தம்பி எடுத்து போட்டு போனானோ என்னமோ. அம்மா திரும்பி ஏன் டிஷர்ட் எடுத்துட்டு போறது போட்டு போறதுக்கு அந்த நாய்க்கு என்ன உரிமை இருக்கு? யார தம்பிய நாய்னா அப்பா யாரு? ஏதாவது அர்த்தமா பேசுறானா? அந்த நாய் டே கூட பிறந்த தம்பிய நாய் அப்படிலாம் பேசுற, நீ செல்லம் கொடுத்துதான் அவனை கேடு வரட்ட அவனை பாரு, உண்டு இல்லைன்னு ஆகிறான் பாரு. என் டிஷர்ட் எடுத்து போட்டு போயிருக்கான் அறிவிட்டவைய, நானே ஒரு முக்கியமான கெட் டுகெதர் போகணும்னு சொல்லி அதை நேத்தே அயன் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து அவன் பாட்டில் போட்டு போயிட்டான் இஷ்டத்துக்கு. இப்போ நான் எதை பண்ணுவேன்? ஓ காப்பணும் அவன் அந்த நேரம் பார்த்து உள்ளே வருவான் பைய தம்பி பலார்னு அறைய அவன் இவன் கழுத்தை பிடிச்சி கடிக்க போக கட்டி உருள் வாங்கி அப்படியே கேமராவை ஹாஸ்டல் ரூமுக்கு கொண்டாங்க. இவன் புதுசாக அன்னைக்கு தான் வாங்கி கொண்டாந்து வச்சுருப்பான், அவன் ஒரு தடவை கூட போட்டிருக்க மாட்டான், குளிச்சுக்கிட்டு இருப்பான். ரூம்மேட் எடுத்து போட்டு போயிடுவேன். போட்டு போயிட்டு இவர் வந்து பார்ப்பார், இவராக ஒரு முடிவுக்கு வந்துடுவார், ரூம்மேட்டு தான் போட்டு போயிருப்பான். திரும்பி அவர் வந்தவொடனே சொல்ற, மாப்பிள்ள என்னை விட உனக்கு தான்டா இது நல்லா இருக்கு, என்னை விட உனக்கு தாடா இது நல்லா இருக்குன்னா அதை தாங்க திரும்ப 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 நட்பு நட்பு நட்புன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உலகத்தின் மிக சுகமான அனுபவங்களில் ஒன்று நட்பு. அந்த நட்பு அழுத்தமாக கிடைக்கிற இடம் விடுதி தான், அழுத்தமாக கிடைக்கிற இடம். அட்டாச்மெண்ட் டு த ஹாஸ்டல் ரூம் இருக்கு பாருங்க, சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. என்னோட ரெண்டாவது பையன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தான், பிஷப் ஹீபர் ஹாலில் ஹாஸ்டலில் இருந்தான். அவன் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ண போது சொன்னான்ப்பா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா காலேஜில் மத்தியானம் நானும் என் ரூம்மேட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் மத்தியானம் ரெண்டு ரெண்டரை மணிக்கு ஒரு 72 வயசு ஆளுப்பா எங்கள் ரூம் வாசலில் வந்து நின்னார், அப்படியே ரூமையே பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் போய் என்னங்க வேணும் அப்படின்னு, இல்லை கேன் ஐ கம் இன் சைட் ஃபார் சம் டைம், யார் அந்த ஆள், கேன் ஐ கம் இன் சைட் இன் திஸ் ரூம், நீங்கள் யாருன்னு இல்லை, ப்ளீஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேன் ஐ ஸ்பெண்ட் இன் திஸ் ரூம். உள்ளே வந்துட்டார்ப்பா, உட்காந்துருந்தாரு, இப்படியே ரூம் பார்த்தாரு, சுற்றி பார்த்தாரு, சோகத்தை பார்த்தாரு. அப்புறம் நாங்கள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நீங்கள் யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு நான் டிகிரி படிக்கிற போது இந்த ரூமில் தான் தங்கி படித்தேன். எத்தனை வயசு? 72 வயசில் எங்கேயோ லண்டன்லேயோ எங்கேயோ வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வேற பகுதியில் வாழ்ற உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசத்திலையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ரூமு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்துட்டு போறாருன்னு சொன்னால், சி ஹவ் ஆர் யூ கோயிங் டு மெஷர் த அட்டாச்மெண்ட், அந்த இணைப்பை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஆத்மா ராகம் பாடும் என்று சொன்னால் அந்த ராகத்தை உங்களுடைய விடுதி அறைகள் தான் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க போகிறது. உங்களுடைய மனசு பாடுகிற ராகமெல்லாம் அந்த சுகத்தில் இருக்கும். எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை மகிழ்ச்சிகள். சந்தோஷம்னா என்னன்னு சரியாக புரிந்து கொண்டு வாழ தெரிந்தவனுக்கு விடுதியை போல விமர்சையான ஒரு சொர்க்க பூமி வேற எதுவுமே இருக்காது. அந்த பழையதை ஞாபகப்படுத்திட்டு நான் முடிக்கிறேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டான். த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் பர்பஸ். புரியுதா? What is the purpose of life? The purpose of life is a life of purpose. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? குறிக்கோள் உள்ள வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கணும். எது உங்கள் கையில் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்துங்கள். நான் இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம் எல்லாரும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறேன், ஒரு மெசேஜ் மாதிரி சொல்கிறேன். All of us make use of a cell phone. But how many of us make the cell phone useful? Purida? All of us make use of the cell phone. Mobile phone ellar use pandrom. Ana and the mobile phone useful la yaar upayogapaduthra?
எத்தனை பேர். அதுல தான் நம்ம வெற்றி இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிற உபகரணங்களை, நமக்கு கிடைச்சிருக்கிற கருவிகளை உபயோகமுள்ளதாக ஆக்குகிற போது, உபயோகப்படுத்துவதில் இல்லை, கருவிகளை உபயோகப்படுத்துவதில் வெற்றி இல்லை, கருவிகளை உபயோகமுள்ளதாக ஆக்குவதில் தான் வெற்றி இருக்கிறது. இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அருமை மாணவ செல்வங்களே, ஒரு நல்ல ஆசிரியர் கூட்டம், ஒரு நல்ல வளாகம். ஆப்ரஹாம் லிங்கன் தான் அழகாக சொன்னார், ஐ ஆம் இன்டெட்டட் டு மை பேரண்ட்ஸ் ஃபார் லிவிங், ஐ ஆம் மோர் இன்டெட்டட் டு மை டீச்சர்ஸ் ஃபார் லிவிங் வெல். நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணம், அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் என்னுடைய உயிருக்கு ஒரு அர்த்தம் வந்ததென்றால், என் உயிருக்கு ஒரு அந்தஸ்து வந்ததென்றால், அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள், அவர்களுக்கு நான் இரட்டிப்பு நன்றி செலுத்துகிறேன் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். இதை நினைவிலே வைத்து கொண்டு உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் ஆசிரியர்களையும் நீங்கள் மதித்தால் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு 3D அப்படின்னு சொல்கிறாங்க, சிவாஜி படம் கூட 3D வந்தது, 3D அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு 3D சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். ஒன்று டெசிஷன், டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன். டெசிஷன் வேற, டிட்டர்மினேஷன் வேற. டெசிஷன்ங்கிறது முடிவு, டிட்டர்மினேஷன்ங்கிறது தீர்மானம், டெடிக்கேஷன் என்பது ஈடுபாடு. முடிவு தீர்மானமாக வேண்டும், தீர்மானம் செயலாக பரிணாமம் கொள்ள வேண்டும். தீர்மானம் செயலாக பரிணாமம் கொள்ள வேண்டுமென்றால் ஈடுபாடு வேணும். அந்த ஈடுபாட்டில்தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. அதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். இந்த விடுதி நாளில், இந்த விடுதி நாள் விழாவில், விடுதியில் நீங்கள் கழித்த நாட்களில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். அதற்கு எல்லாமல்ல பண்ணாரி அம்மன் அருள் துணை இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரிந்தாலும் தங்கம் நிறம் மாறாது. அதுபோல் நாங்கள் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் என்றுமே எங்கள் நட்பு மாறாது. ஐயா, நாங்கள் உங்களின் உரைக்கு பின் உரக்க கூற விரும்புவது ஒன்றேதான். எங்கள் நட்பு என்னும் கூண்டில், சிறையில்லா கூண்டில் சிறையில்லா பறவைகள் நாங்கள். விடுதலையாக விருப்பம் இல்லை இந்த உலகை விட எங்கள் நட்பு பெரிதென்பதால். தான் பொறுமைசாலி இல்லை என்பதை திறம்பட எடுத்துரைத்த திறமைசாலி ஐயா அவர்களுக்கு என் நன்றிகள். உனக்காக நானும் எனக்காக நீயும் விட்டு கொடுத்து ஓடும்போதுதான் நட்பு நம்மை வென்றுவிட்டது. நட்புக்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்க சிறப்பு விருந்தினரை அன்புடன் அழைக்கின்றோம். விழாவில் பேசணும்னு நினைக்கும் போது கவிதை அருவியாக கொட்டுது. ஆனால் அதை எழுதி வச்சு எங்கேயாச்சும் எழுத்துப்பழம் வந்துடுச்சுன்னா யாராச்சும் அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு நினைக்கும்போது பேச நினைச்சதெல்லாம் மறந்து போகுதுன்னு விவரமாக பிரைஸ் லிஸ்ட் படிக்க வர்றார் லேட் என்று அழைக்கப்படும் கார்த்தி அவர்கள். ஈவன் ஃபார் த பாய்ஸ், ஷட்டில், சிங்கிள், ரன்னர் அப், ஃபைனல் இயர் ஏரோநாட்டிக்கல் யுவராஜ், சிபி சக்கரவர்த்தி, ஃபைனல் இயர் சிவில் வின்னர், டபுள்ஸ் ஷட்டில், சரவணபிரியன் ராஜேஸ்வரன், ரன்னர், ஃபைனல் மெக்கானிக்கல், ராஜ்குமார் சந்தோஷ், ஃபைனல் மெக்கானிக்கல் வின்னர். கல்லி கிரிக்கெட் எம்பரர்ஸ் டீம், த கேப்டன் ஆசை தந்தி டீம் ரன்னர் அப், த காலேஜ் கிரிக்கெட் டீம் 8 போல்ஸ், கேப்டன் சச்சு வின்னர்,
The man of the series goes to Asai Thambi, captain of final ECE. The five football, third year team runner up. The final year team, BATNs, winner up.